நல்லா இருக்கு பிரதர், படம் சூப்பராக இருக்கு, வேற லெவலாக இருக்கு. ஃபேமிலியோட நல்லா வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், 2.5 hours, அது ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. படம் சூப்பராக இருந்தது. தலைவர் எப்பவும் சொல்றது தான், ஹியூமானிட்டி தான் முக்கியம், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பெஸ்ட், ரிலீஜியனை விட இது ரெண்டும் தான் பெட்டர் அப்படிங்கிறது அதை இந்த படத்தில் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஆனஸ்டான் ரிவ்யூனா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், அதுவும் இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். செம்மையாக இருந்தது. நம்ம ரிலீஜியன் பற்றி கொண்டு வந்ததுலாம் நல்லா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. என்ட்ரி சீன்லாம் வேற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது தலைவர் என்ட்ரி. கிரிக்கெட் பேஸ்ட்லாம் இல்லை, இது எல்லாமே கலந்து வந்திருக்கு. படம் ஓகே ப்ரோ, ஓரளவு நல்லா ஒரு குட் ஃபிலிம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும், குறை சொல்ற மாதிரி இல்லை. படத்தில் அந்த ஜல்லாலி 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 அது சூப்பராக இருக்கும். அடுத்த கண்டென்ட் வந்தா ப்ரோ ரீல்ஸில் அவனை போட்டுருங்க. ஹானஸ்டாக சொல்லுன்னா, இந்தியான்ற கண்ட்ரி எதை ரெப்ரசென்ட் பண்ணால் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, அதுதான் இங்கே படத்துலையும் சொல்ல வராங்க. கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே கிரிக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரஜினி சார் உள்ளே வராங்க. ரஜினி சார் உள்ள வந்தோடனே ரிலீஜியஸாக கொஞ்சம் உள்ள வர கொண்டு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து ஒரு திருவிழா செட்டப் பண்ண உள்ள போது லாஸ்ட்டில் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வேறு மாதிரி ட்விஸ்ட் கொண்டு வராங்க. கடைசியில் எப்படி அதை சொல்ல வராங்கன்ற கதை. ஹைலைட்டடான விஷயம் தான் தலைவர் தான் சொல்ல முடியும். ஹைலைட்டா தலைவர், தலைவர் தாண்டி நம்ம ரிலீஜியன் அந்தோட மெசேஜ் வந்து நல்லா இருந்தது. ஜாதி மதம் அதெல்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒன்றுனா நம்ம திருப்பி வந்து வரணும், அதுதான் வந்து மக்கள் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைலைட்டே தலைவர் தான். தலைவருக்கு மேலே என்ன ஹைலைட் படத்தில்? ஆல் ரிலீஜியன் ஆன் ஒன், எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான், இது எல்லா ரிலீஜனும் ஒன்று தான். நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இல்லை எங்களுக்கு உண்மை, நான் தலைவர் ஃபேனுங்கிறதுக்காக போய் சொல்லலை. எங்களுக்கு தலைவரை தாண்டி நாங்கள் தலைவருக்காக படம் பார்க்க வந்தோம். பட் ஆனால் ஐஸ்வர்யா மேமோட ஃபேனாக வெளில வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு புது டேரக்டர் ரெண்டு படம் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த ரெண்டு படமே பிடிக்கும். அவங்களால இந்த அளவுக்கு டேரக்ட் பண்ண முடியும், இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால், எங்களுக்கு தலைவரை வச்சு மேம் வந்து ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் ஒன்று எடுத்தால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். படம் ஹானஸ்டாக நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீசன்னால. இந்த மதம் இதெல்லாம் தாண்டி தலைவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர், அதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவானவரை எல்லாருக்கும் பிடிக்கும். மதவாதிகளுக்கு மட்டும் இது கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கும், அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது எலெக்ஷன் டயத்தில் இந்த படத்தை விடுறதுக்கு மிகப்பெரிய தில்லு வேணும், அதை விட்டுருக்காங்க. அது வந்து தலைவர் இந்த இடத்துல ரோல் பே பண்ணலனா அந்த ரோல் வந்து யாருக்கும் செட் ஆகிருக்காது. அது வந்து தலைவருக்காகவே அந்த ரோல் இருந்தது. அந்த பொலிட்டிக்கல் இந்த சீக்வன்ஸ்லேயும் தலைவரை தவிர வேறு யாரை சொன்னாலும் கான்ட்ரவர்சியாக இருக்குது. மியூசிக் ஐயோ, அது எத்தனை வாட்டி கேட்டாலும் எத்தனை வாட்டி வேணாலும் நான் சலிக்காமல் பதில் சொல்வேன். 10 வருஷம் கழிச்சு லிங்கால கடைசியா இப்போ வந்து ஏறார் தலைவர், ஏறார் அந்த பிஜிஎம்மோட தலைவர் என்ட்ரன்ஸ் பார்க்குறப்ப அப்படியே முடுக்கி ஏழுது உடம்புல. நல்ல மெசேஜ் ஓரியன்ட் கமர்ஷியல் படம். அதான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு போகிறதே தெரியாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே, ஒரு கம்பேக் தான். லாக்லாம் டைம் போனதே தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட பர்த்டே, அதை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ அதனால தேங்க்யூ. படம் சூப்பர் பார்க்க. இந்த கண்டென்ட் எடுத்துட்ட கண்டென்ட் வந்து ஒரு மத ஒற்றுமையான ஸ்கிரிப்ட். இது ஒரு உண்மை சம்பவம் வேற. ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு மதம் ஜாதி கலந்தா அது சமூகத்துக்கு இவ்வளோ கேடாக இருக்கும் அப்படிங்கிறத பேச எடுத்துக்கிட்டு, இந்த மத ஒற்றுமைக்கான விஷயமா கரெக்டாக தலைவர் வந்து கிளைமேக்ஸில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படம். வந்து தலைவர் படம், பிஸ்னஸ் ஆல் படம், விக்ராந்த் படம் அப்படி தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய படம். அவங்க இயக்கத்தில் வந்து சூப்பர்பான படம், நல்லா பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கிட்ட மேட்ரை அருமையாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து எண்டு வர ஃபுல்லாக கதைக்குள்ளே தான் படம் சுற்று, வெளியே போகவே இல்லை, ஒரு சீன் கூட போகலை. இதில் வந்து காமெடியெலாம் இல்லை அப்படிங்கிறதுலாம் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பர் பார்க்கு. யாரும் ஒன்று குறை சொல்ல முடியாது. படத்துக்கு என்ன தேவையோ ஆப்டாக போட்டிருக்காரு. தங்கதோரை அவர் சொல்ல வேணும், இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு காலா, அது எதிர்பார்த்தோம், அதோட டபுளாகவே கொடுத்துருக்காரு. விக்ராந்த் ப்ரோ தலைவர் கேமியோன்னு சொன்னாங்க. நான் இங்கே உண்மை என்னென்னா விக்ராந்த் ப்ரோ தான் கேமியோ. என்ன பண்ணுறது தெரியல. அவர் நல்ல ஸ்கிரிப்ட், அவர் நல்ல ஆக்டர் தான். ரஜினியும் லைக் போர் லேக், படம் கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டோரி லைன் அங்கங்கே மிஸ் மேட்ச், லைக் எங்கேயோ போயிட்டு இங்கேயோ வர மாதிரி இருக்குது. ஆனால் ஓரளவு பார்க்கலாம். லைக் மெசேஜ் வந்து கரெக்டாக கன்வே பண்ணிடுறாங்க. என்ன சொல்ல வராங்களோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அதை கரெக்டாக சொல்லிடுறாங்க. அது நமக்கு இல்லை ப்ரோ, ஆடியன்ஸ் அவங்க தான் சொல்லணும். அன்றைக்கி ஐஸ்வர்யா மேமோட அதை பற்றி பேசியிருந்தாங்க. அப்பா வந்து சங்கின்னு சொல்லி இப்படி ஒரு அடையாளத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மேடையிலே தலைவர் வந்து சரியான பதில் கொடுத்துருந்தார், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இல்லைன்னா சங்கிங்கிற அர்த்தமே வந்து சகோதரன் நண்பன் தான் அர்த்தம். இது வந்து ஒரு சாயம் பூசவே கூடாது. இதை வந்து சாயம் பூசாமல் அவர் வந்து எப்போவுமே வந்து எல்லாமே அவருக்கு வந்து ஆன்மீகங்கிறது எல்லாமே ஒன்று தாங்கிறார் அப்படிங்கிற அவரை போய் ஒரு அடையாளப்படுத்துகிறே தப்பு. சங்கின்னு பிரித்து பார்க்குறே தப்பு. எல்லாரும் ஒன்று தான். அந்த படத்தில் கரெக்டாக வந்து கிளைமேக்ஸில் சூப்பராக அடிச்சிருக்காரு.
படம் கேவலமாக இருக்கு ப்ரோ, ஓகே தான் இருக்குது, எதுவுமே பிடிக்கல. தலைவர் ஆக்டிங் வேற லெவல், தலைவர் மட்டும்தான் நல்லாயிருக்கு, மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை ப்ரோ. படம் எப்போ தான் முடியுமோனு இருந்துச்சு, படம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் எப்படி போகுதுன்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார் சீன்ஸ் இல்லாமல் பார்த்தா படம் ஒன்றுமே இருக்காது. சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்த பிஜிஎம் நல்லா இருந்துச்சு அவருக்கு, அவருக்கு ஓப்பனிங்லாம் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. தலைவரோட சீன்ஸ் எல்லாம் குஸ்பமாக இருந்தது. செந்தில் தான் ஆக்டிங் நல்லா இருந்தது. மத கலவரத்தை பற்றி ஒன்றா இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தலைவர் எடுத்துகிட்டு போய் படமே இல்லை ப்ரோ. ரஜினிகாந்த் தான் ஒரு படமே ஓடிது, நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சு தூங்காம வரேன், என் ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும் ஒரே ரூம் மட்டும் தான். அதான் ப்ரோ, ரெண்டு பேரும் ஒன்னா தான் ப்ரோ பார்த்தோம், ரெண்டு பேரும் பார்க்கல. எப்படா முடியும் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக், செகண்ட் ஹாஃப் லேக், ஸ்கிரிப்ட் இல்லை, மியூசிக் இல்லை, மியூசிக் ஒன்றுமே இல்லை ப்ரோ படத்தில். நானும் ரஹ்மான் ஏ ரஹ்மான் ஃபேன் தான், எனக்கு அந்த ஒரே ஒரு படம் தான் பிடிச்சி தவிர எந்த பாட்டு செட் ஆகலை, சுத்தமாக இல்லை இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ படத்தில்.